வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நம்ம மத்தியமா பாட்டிய புஸ்தக் அதில் இருக்கக்கூடிய கத்திய பகுதியில் மூணாவது பாடமான மகாகவி சுப்பிரமணி பாரதி சுப்பிரமணிய பாரதி அந்த பாடம் பார்க்க போகிறோம் அதில் முதல்ல சாராஞ்சு பார்த்துட்டு போவோம் சுப்பிரமணிய பாரதியை பற்றி நமக்கு தெரியும் பேச்சுக்கு பேச்சு நம்ம வந்து பாரதியார் சொல்லியிருக்கிறாரு பாரதியார் பாடல்கள் அப்படின்னு நம்ம நிறைய சொல்கிறது உண்டு இல்லையா விடுதலை சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி பக்தி பாடலாக இருந்தாலும் சரி கர்நாட்டிக் பாடல் பாடும்போது தமிழில் பாடணும்னு நினச்சோன்னாலும் சரி பாரதியார் பாடல்கள் தான் நமக்கு அவ்வளோ உயிராக நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அதை அந்த மாதிரி உணர்வோம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு கவிஞர் புகழ்பெற்ற கவிஞர் பல மொழிகளை வேற கற்றவர் ஹிந்தி தெரியும் சம்ஸ்கிருதம் தெரியும் எல்லாமே தெரிந்தவரவர் ஸோ அப்படி ஒரு நல்ல பெயர் பெற்றவர் விடுதலைக்கு முன்னாலேயே நம்ம வந்து விடுதலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பாட்டை எழுதி வச்சுட்டு போயிட்டார் விடுதலைக்கு முன்னாடியே இறந்தும் போயிட்டார் சரி வாங்க பார்க்கலாம் சுப்பிரமணிய பாரதிகா ஜென்ம சன் அட்டாரா பயாசி திசம்பர் கே தின் தூத்துக்குடி ஜில்லக்கே எட்டயபுரம் நாமக் காவுமே ஹுவா ஸோ அவர் இந்த வருஷத்தில் இந்த மாதம் இந்த தேதியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க சில பகுதிகள் வந்து முதல்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தது பழைய காலத்தில் அதுக்கப்புறமா அதை பிரித்து சில பிரதேசங்களை வந்து சில ஊர்களை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தோடு இணைச்சி அதை விரிவுபடுத்தினாங்க அப்படி உள்ளதில் இது அங்கே போய் சேர்ந்துருக்குது எட்டயபுரம் அப்படிங்கிறதும் பஜ்பன்மே உன்கோ சுையா கெக்கர் புகார்த்தத்தே அவர் சின்ன பையனாக இருந்தப்போ சுப்பையா அப்படின்னு செல்லமாக எல்லோரும் அழைச்சாங்க ஏன்னா சுப்பிரமணியன் இல்லையா பாரதிங்கிறது அவருக்கு அதுக்கப்புறமா கொடுக்கப்பட்ட பட்டப்பெயர் அவருடைய அவர் நல்ல கவிஞராக இருந்தார் அப்படிங்கிறதுனால அது ஒரு பாரதின்னு ஜெமீந்தாரால் வழங்கப்பட்ட ஒரு பட்டப்பெயர் அதனால் அவருடைய பெயர் சுப்பிரமணியன் குழந்தையில் சுப்பையா சுப்பையான்னு எல்லோரும் கூப்பிட்டாங்க உன்கே பிதாக்கா நாம் சின்ன சுவாமி ஐயர் அவர் கா நாம் லக்ஷ்மி அம்மாள் தா அம் அம்மா பேர் என்ன அப்பா பேர் என்ன அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாரதி பச்பன் மேகி கவிதா ரச்சிதேதே சின்ன வயசுலயே சிறுவனாக இருந்தப்பவே நிறைய கவிதைகள்லாம் அவர் எழுதினார் தமிழில் ஜமீந்தார்கே யஹா உன்கா ஆதர் சத்கார் ஹோ தாத்தா ஆதர் சத்கார் அவர் ரொம்ப நல்ல குழந்தை கவி அப்படின்னு சொல்லி அவ்வளோ அருமையாக அவர் சொல்கிறத கேட்டு எல்லாரும் அப்படி ரசிப்பாங்க ஸோ அவர் ஜமீன்தாரோட வீட்டில் இப்போ வந்து சபை நடக்கும்போது இவரையும் அழைச்சி ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து இந்த கவிதை பற்றி கவிதை சொல்லப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க அவருக்கு நிறைய மரியாதையும் அவருக்கு செஞ்சாங்க உபசரிப்புகளும் செஞ்சாங்க ஆதர்னா மரியாதை சத்கார்னால் அவருக்கு உபசரிப்பு செய்கிறது விருந்து கொடுத்து ஏதாவது பரிசு கொடுத்து அப்படி அவரை ரொம்ப செல்லமாக பார்த்துட்டு இருந்தாங்க கவி மண்டலியுமே பி பாலக் பாரதி பாக்லே தே அதான் கவி மண்டலம் அதாவது கவிகள் வந்து கூடி கவிஞர்கள்லாம் கூடி கவிதை சொல்லும் போது ஜமீன்தார்கிட்ட எப்படி ஒரு ராஜாவோ அதை மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டியதா ஸோ அங்கே ஜமீன்தார் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ராஜா மாதிரி இருக்கக்கூடியவர் நம்ம ஜமீன்தார் சொல்லுவோம் நிறைய ஜமீன்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் இல்லையா ஸோ அங்கே இவர் வந்து என்ன செய்கிறாரு அந்த கவிகள் கூட்டத்திலையும் இவர் சிறுவனாக இருந்தாலும் அவரை சேர்த்துக்கிட்டாங்க பாகுலே தேத்தே பங்கெடுத்து கொண்டார் பாரதி ஸ்கூலி படாயிக்கே பாதி இலகாபாத் விஸ்வ வித்யாலயக்கு பிரவேசிக்கா பரிக்ஷாமே உத்தீர்ணுவே இவர் தன்னுடைய ஸ்கூல் படிப்பை முடித்த பிறகு இலகாபாத் விஸ்வ வித்யாலயா விஸ்வ வித்யாலயான யூனிவர்சிட்டி அதாவது வித்யாலயானா ஸ்கூல் மகா வித்யாலயனா காலேஜை மீன் பண்ணுது விஸ்வ வித்யாலயானா யூனிவர்சிட்டியை மீன் பண்ணுது ஸோ அவர் அந்த யூனிவர்சிட்டியில் பிரவேசிக்கா ஹிந்தி பாஸ் பண்ணிணார் அந்த பரீட்சையை பாஸ் பண்ணார் உன்கோ ஹிந்திக்கா அச்சா ஞான்தா அவருக்கு ஹிந்தி நல்ல ஞானம் இருந்தது ஹிந்தியில் வே ஜமீன்தார் கே எஹா கவிதே அங்கேயும் அந்த சபையிலையும் எட்டயபுரம்ல இருந்த அந்த ஜமீன்தாரோட சபையிலையும் அவர் என்னவாக இருந்தார் கவிஞராக இருந்தார் உஸ்கேபா அதுவே மதுரைக்கே ஏக்கு ஸ்கூலுமே தமிழ் அத்தியாப கிரகே அதுக்கப்புறம் மதுரையில் ஒரு ஸ்கூலில் தமிழ் ஆசிரியராக அவர் பணியாற்றினார் அவர் வேலை பார்த்த இடங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இப்போ கூட பேசுவாங்க அதை பற்றி பிற ஸ்வதேஷ் மித்திரன் பத்திரிக்காக்கே சகசம்பாத கிரகே அப்புறம் ஸ்வதேஷ் மித்திரன் அப்படிங்கிற புத்தகம் நம்ம தேச பற்று மக்கள்கிட்ட வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இல்லையா மக்களுக்கு அதை உணர்த்துறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பத்திரிகை நடத்துனாங்க ஸ்வதேஷ் அப்படின்னா தாய்நாடு இல்லையா ஸ்வ தேஷ் மித்திரன் அப்படின்னா நண்பன் அப்படிங்கிற அர்த்தம் ஸோ நம்ம நாட்டுக்காக பேசப்படக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் ஸோ அதனுடைய உதவி பதிப்பாசிரியராக எடிட்டர் நம்ம சொல்லுவோம் இல்லையா இருந்தார் தேஷ்வாசியோமே கிராந்தி பைதாகர்னே கேலியே உன்னோனே ஏக்கு நையி பத்திரிக்காபி நிற்காலா ஸோ அவங்க தேசம் தேச மக்களுக்கு தேசத்துக்கு இடையில் என்ன தேச மக்களுக்கு இடையிலே கிராந்தி ஒரு புரட்சியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணும் சுதந்திரம் பெறணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவர் தனியாக ஒரு நையி பத்திரிக்கா ஒரு புது பத்திரிக்கையும் இவர் வெளியிட்ட ஆரம்பித்தார் அதனுடன் அதனுடைய ஆசிரியராகவும் அவர் இருந்தார் உஸ்கா சம்பாதன் பி கியா அதை எடிட் பண்ணுறதும் இவராக தான் இருந்தார் கவி பாரதிக்கு கவிதா லோகோமே தேஷ் பாவனா ஜகானே லங்கி இவருடைய கவிதைகள்லாம் மக்களுக்கு இடையில் தேச உணர்வை தூண்டி விட்டு விட்டன தூண்ட துவங்கின இசை நாராஸ் ஹோக்கர் அங்கிரேஜி சர்க்கார்னே உன்கி கவிதா உங்க ஸோ அதனால் கோ வ வருத்தம் அடைஞ்ச எரிச்சல் அடைஞ்ச அடைந்த ஆங்கிலேய அரசாங்கம் என்ன செஞ்சது அவருடைய கவிதைகளை எல்லாம் பறிமுதல் செய்தது இதெல்லாம் வெளியிடக்கூடாதுன்னு அவர் எழுதி வச்ச அத்தனையும் பறிமுதல் செஞ்சுட்டு போயிட்டாங்க ஜப்து பண்ணிட்டு போயிட்டாங்க அங்கிரேஜி சர்க்கார்க்கு கிரப்தாரி சே பஜனை கேலியே பாண்டிச்சேரி கையே இவர் ஆங்கிலேயர் வந்து அவங்களை பிடிக்க போகிறாங்க ஃபேமிலிக்கு எல்லாம் தேவையில்லாமல் நீங்கள் தப்பே பண்ணாமல் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்னு சிலர் சொன்ன அறிவுரையின் காரணமாக அவர் என்ன செஞ்சார் அங்கேருந்து இருந்து அவங்கக்கிட்ட கைதாகாமல் இருக்கிறதுக்காக பாண்டிச்சேரிக்கு ட்ரெயின் ஏறி போயிடுவார் அரவிந்த் அவர் வேவேசு ஐயருக்கு சங்கத்தியும் ரெகனேசே சங்கத்தி மே ரெகனேக்கே காரன் உன்கி பிரதிபாக்கா விகாசுவா அங்கே போய் அரவிந்த் அரவிந்தரை மீட் பண்ணார் அப்புறம் சு ஐயர் வேவே ஊவே சாமிநாத ஐயர்னு சொல்லுவா இல்லையா அவரு அவரோடலாம் இவர் தன்னுடைய நட்பு வச்சுக்கிட்டதுனால தொடர்பு வச்சுக்கிட்டதுனால இவருடைய அறிவு மென்மேலும் வளர்ந்தது அவங்கக்கிட்ட இருந்த விஷயங்களையும் இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு நிறைய ஞானத்தை வளர்த்துக்கிட்டாரு சன் உன்னிசு அட்டாராமே பாரதி மதராஸ் ஆயே அதுக்கப்புறம் எல்லாம் ஓரளவு அடங்கின பிறகு நைன்டீன் எயிட்டீனில் இவர் எங்கே வந்து சேர்றாரு மதராஸ்க்கு வந்து சேர்றாரு வே அதாவது நம்ம சென்னைக்கு வந்து சேர்றார் அப்போ மெத்ராஸ் தானே வே புன சுதேஷ் மித்ரன் கே சக சம்பாதகனே திரும்பவும் சுதேஷ் மித்ரன் அப்படிங்கிறதுக்கு உதவி பதிப்பாளராக ஆகிறாரு பதிப்பாசிரியராக ஆகிறாரு சுவாஸ்தி பிகண்டனைக்கே காரன் சன் உன்னீஸ் இக்கீஸ் சித்தம்பர் கியாரா கே தீன் அவர் பிறந்த தேதியும் ஒன்று தான் இறந்த தேதியும் ஒன்று தான் மாதமும் வருஷமும் தான் வே வேறு ஆனாலும் அது ஏறக்குறைய பாருங்கள் அது டிசம்பர் இது செப்டம்பர் ஹிந்தியில் நம்ம சித்தம்பர்னு சொல்லுவோம் செப்டம்பரை ஸோ அவர் ஸ்வர்கு சிதாரே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் செப்டம்பர் பதினொன்னாந்தேதி அவர் உடல்நிலை குறைவு காரணமாக இறந்துட்டார் சீக்கிரமே இறந்துடுறாரு அவர் ஸோ இதுக்கப்புறம் இதில் உள்ள எக்ஸசைஸ் அபியாஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் ஹிந்தியுமே அர்த்தலுக்கு ஏ சிகஞ்சா பஞ்சேமே பக்கடுமே ஸோ அந்த போலீஸ் பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க பிடியில் இருந்து பிடியில் சிதார்னா மர்ஜானா இறந்து போதல் சமத்கார் கராமத் அற்புதம் நிகழ்த்துறது ஜான் பூக்னா பிரான் தேனா உயிர் கொடுக்கறது அதாவது இறந்தவர்களுக்கும் முருது பிணத்திற்கு கூட உயிரை தடக்கூடியதா அந்த அவருடைய பாடல்கள் இருந்தது அப்படின்னு வரும் அத்தியாச்சார் அப்படின்னா கொடுமைப்படுத்துறது விலோம் ஷப்தலுக்கிய எதிர்ப்பதம் எழுதுங்க உற்சாக நிருத்சாகு உற்சாகம் அதுக்கு ஆப்போசிட் நிருத்சாகம் உற்சாகமின்மை பிகடுனா பன்னா பிகடுனா கெடுத்தல் கெட்டு போதல் காரியம் கெட்டு போகிறதுன்னு சொல்கிறான்ல அல்லது ஆரோக்கியம் கெட்டு போதல் பன்னா அப்படின்னா அமைதல் உருவாகுதல் இது இது தோன்றுதல் அழிதல் அப்படிங்கிறது ஆக்கல் அழித்தல் முர்தா அப்படின்னா பிணம் ஜிந்தா அப்படின்னா உயிரோடு இருக்கிறது சத் சங்கதி நல்ல கம்பேனியன்ஷிப் நல்ல சேர்க்கை குசங்கதி தீய சேர்க்கை தீய நட்பு ஜோடே பனாயே ஸோ இதை மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாரதி கே பிதா அது யார் பாரதி கே பிதா பாரதி கே பிதா பிதா என்னவா இருந்தார் தமிழ்கே அச்சே வித்வான்தே நல்ல தமிழ் மொழியில் நல்ல வித்வானாக இருந்தார் அறிஞராக இருந்தார் எட்டயபுரம் கே ஜமீந்தார் எப்படிப்பட்டவராக இருந்தார் கா ஆதர் கர்த்தே தே கவிக்கான மரி கவிகளின் மரியாதை செய்தார் அப்போ கவிஞர்களை மதித்தார் பாரதிக்கு கவிதாயே அவருடைய கவிதைகள் எப்படி இருந்தது தேஷ் பக்தி சே பரிக தேசபக்தி பக்தி பக்தி நிறைந்ததாக இருக்கின்றன பாண்டிச்சேரியுமே பாரதினே பாண்டிச்சேரிக்கு போய் அங்கே பல கஷ்டங்களாக அனுபவிச்சார் அப்படின்னு வரும் ஸோ அதை இதில் சொல்லியிருக்காங்க கை தரவுக்கே கஷ்ட போகே பாரதி சககாரி சம்பாத்தக் எதில் பாரதி சககாரி சம்பாத்தகா இருந்தார் அதாவது சகு சம்பாதக்கா இருந்தார் ஸ்வதேஷ் மித்திரன் அப்படிங்கிற பத்திரிகையில அடுத்தது கீழே வாக்கியம் அமைக்க சொல்லியிருக்காங்க நிம்நிலைக்கு தி சப்தோம் வா வாக்கியோமே பிரயோகிஜியே கீழ்கண்ட சொற்கள் அங்கே கொடுத்துருக்கிற கொ கொட்ட எழுத்துல கொடுத்துருக்கிற அந்த சொற்களை வந்து வாக்கியத்தில் அமைச்சு எழுதுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஷாமில் ஹோனா அப்படின்னா கலந்து கொள்ளுதல் ஆஜிக்கு சபாமே ஆப்கோ ஷாமில் ஹோனா சாகியே இன்றைய கூட்டம் சபானா கூட்டம் கூட்டம்ங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும் இன்றைய கூட்டத்தில் மீட்டிங்கில் ஆப்கோ ஷாமில் ஹோனா சாகியே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் மஷூர் ஹோனா அப்படி ஃபேமஸ் ஆகிறது பிரபலம் அடைகிறது பாரதிய சன்ஸ்கிருதி துனியாபர்மே ஹே இந்திய கலாச்சாரம் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது ஃபேமஸானது பிரசித்தின்னு சொல்கிறோம்ல அதான் மஷ்வூர் இது உருது ஸ்டைலில் இந்த வார்த்தை கொடுத்துருக்கு கர்மச்சாரி அப்படின்னா வேலையாட்கள் மேரே பிதாஜி ஏகு சர்க்காரி கர்மச்சாரி ஹே ஸோ எனது தந்தை ஒரு அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர் வேலை செய்யக்கூடியவர் கர்மச்சாரின வேலையாள் அரசாங்க வேலையாள் சம்பாதக் இப்போதான் பார்த்தோம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எடிட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பாரதி சுதேஷ்மித்ரன் பத்திரிக்காக்கே சக சம்பாதக் தே ஸோ சுதேஷ் மித்ரனுடைய சக சம்பாதக்காக அவர் இருந்தார் சம்பாதக்காக இருந்தாரு நிம்நலிக்கு கத்தியான்ஸ் படுக்கிற பிரச்சனோக்கே உத்தர் தீஜியே ஸோ இங்கே லெசனில் இருந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அதை வாசித்து புரிஞ்சுட்டு கீழே உள்ளதுக்கு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு ரெடிமேடாக புக்கில் இருக்கக்கூடியதான் ஒவ்வொரு லெசன்லேருந்து ஒவ்வொன்றும் இருக்கும் மொத்தம் இப்போ பத்து லெசன் இருந்துச்சு அப்படின்னா பத்து லெசன்லேயும் உள்ளதுலேருந்து எதாவது ஒன்று வரும் இதுக்கு சாய்ஸே கிடையாதுங்கிறதுனால நம்ம எல்லா லெசனுக்குள்ளேயும் மீனிங் புரிஞ்சு பார்த்து வச்சுக்கிறது நல்லது பாரதிய லோகோமே தேஷ்பக்தி பவா பாவனா கோ ஜகானே கேள்யே கவிதா ஏன் லிக்தேதே பாரதியார் வந்து பாரத மக்களுக்கிடையே தேசபக்தி உணர்வை எழுப்புவதற்காக ஜகானே கேலியை தூண்டுவதற்காக எழுப்புவதற்காக கவிதைகள் எழுதினார் எழுதி கொண்டிருந்தார் அப்போ எழுதினார் இந்தியா கியான் பானு விஜயா கர்மயோகி தமிழ் பத்திரிகா முகா பிரகாஷன் அவரு சம்பாதன் காரியபி கர்த்தேரகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் இதுக்காகவே இந்தியாங்கிற பத்திரிக்கை ஜானமானு அப்படிங்கிறது விஜயா கர்மயோகி அப்படிங்கிற தமிழ் பத்திரிக்கைகளையும் நடத்தி அதுக்கு ஆசிரியராகவும் அவர் இருந்தாது இருந்தார் அந்த வேலையும் அவர் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க இசி கால் கண்டுமே பாரதி ஜனதா கே பீச் பகுத்து பிரசித்தே இந்த நேரத்தில் பாரதியர் வந்து மக்களிடையே மிகவும் பிரசித்தி பெற்றார் மஷ்ஹூர்னு பார்த்தோம் இல்லையா எல்லாட்டையும் பிரபலம் ஆயிட்டாரு எல்லாரும் அறிந்த ஒருன்ற ஒருத்தராக ஆயிட்டாரு உன்கி கீ மே முர்தோமே பி ஜான் பூக்குனேக்கி சக்தி தி அவருடைய பேனாவில் லேக்கனின்னா பேனா பேனாவில் அப்படின்னா அவர் எழுத்தில் அப்படின்னா எழுத்தில் அப்படின்னாலும் அவருடைய அறிவு தான் அது இல்லையா அவர் எழுதின அந்த ஒவ்வொரு எழுத்துலையும் அவர் பேனா வந்து எப்படிப்பட்ட சக்தி கொண்டதாக இருந்தது இறந்தவர்கள் அதாவது பிணத்திற்கு கூட ஜான் பூக்குனேக்கி உயிரை தூண்டிவிட்டு விட்டு எழுப்புவதற்குரிய சக்தி அதுக்கு இருந்தது பிணம் கூட எழுந்து ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த கவிதையை நம்ம வாசிக்கும் போது அதை கேட்டு பிணம் கூட எழுந்து தேசபக்தி உணர்வோடு நிற்கும் அந்த அளவுக்கு இருந்தது சக்தி வாய்ந்ததாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க தேஷ் பக்தி பக்தி சே பரி உன்கி ஜோஷீலி கவிதாய கர்காயிஜானேலகி தேசபக்தி நிறைந்த பரி அப்படின்னா நிறைந்த உன்கி ஜோஷீலி கவிதா அவருடைய ரொம்ப வீரியமான கவிதைகள் ஜோஷ் அப்படின்னா நமக்கு வீரியத்தை கொடுக்கக்கூடியது வீரத்தை கொடுக்கக்கூடிய அந்த கவிதைகள் கர்கர் ஒவ்வொரு வீட்டிலும் வீடுகள் எங்கிலும் ஒவ்வொரு வீட்டிலும் பாடி பாடப்பட்டன பாடப்பட துவங்கின அப்படின்னு சொல்றாங்க எஹு தேக்கர் கே கான் க கடை ஹோகையே அதை கேட்டு அவருடைய அரசாங்கத்தின் ஆங்கில அரசாங்கம் தான் இருந்ததுலே அவங்களுடைய காது அப்படின்னு தூக்கிட்டு இப்போ நாய் வந்து நம்ம இங்கேருந்து எதாவது சத்தம் கொடுத்தோன்னா அது காதை அப்படி தூக்கி எங்கே வருது அப்படின்னு சச்சி பார்க்கல அந்த சத்தத்தை கவனிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு வர்ணனையும் இங்கே கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு யார்யா இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு கியூரியாசிட்டியில் கவனிக்க ஆரம்பித்தாங்க பயபீத் ஹோக்கர் அதாவது கோபம் அடைஞ்சாங்க யார் அது இந்த வேலையை பண்ணுறதுன்னு அவங்களுக்கு கோபமும் வந்தது பயபீத் ஹோக்கர் உஸ்னே பாரதிக்கு சாரி கவிதாவோங்கோ ஜப்து கர்லியா அவர் உன்ஹே கைது கர்ணேக்கா ஸோ பயபீத் பயந்து போனவங்க இவனால் நாட்டு மக்கள் நம்மளுக்கு எதிராக வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயம் வந்து கோபம் கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க பாரதியின் அத்தனை கவிதைகளையும் பறிமுதல் செஞ்சிட்டாங்க உன்ஹே கைது ஆதேஷ் ஆதேஷ்தா அவரை கைது செய்யணும் அப்படிங்கிற ஆணையும் இட்டார்கள் பாரதிக்கும் கவிதா ஏன் லித்தேத்தே அவர் ஏன் கவிதை எழுதினார் கவி கவி பாரதி பாரதிய லோகோமே தேஷ்பக்தி பாவனா கோ ஜகானே கேலியே கவிதாயை தேத்தே இந்த பேராகிராஃபு படி நம்ம கவிதை ஏன் எழுதினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் தேசபக்தி தூண்டுவதற்காக பாரதிய மக்களிடையே தேசபக்தியை தூண்டுவதற்காக அவர் கவிதை எழுதினார் பாரதி கவுன்சி பத்திரிக்காயின் சலா தேத்தே என்ன பத்திரிகைகள்லாம் அவர் நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி இந்தியா ஞான்மானு விஜயா கர்மயோகி போன்ற தமிழ் பத்திரிக்காவும் கா பிரகாஷன் அவர் சம்பாத்தன் காரியபி கர்த்தேரகே இதெல்லாம் அதிலே இருக்குது பேராகிராஃபில் இருக்கும் அதை பார்த்து இந்த மாதிரி எழுதிக்கணும் ஸோ இதெல்லாம் அவர் வெளியிட்டது மட்டுமல்ல பப்ளிஷ் பண்ணது பிரகாஷன் தான் பப்ளிஷ் வெளியிடுதல் அது மட்டும் அவர் செய்யலை அதனுடைய எடிட்டராகவும் ஆசிரியராகவும் அவர் தான் இருந்தார் கவி பாரதி பாண்டிச்சேரி கியோங்கையே பாண்டிச்சேரிக்கு எதுக்கு போனார் அங்கிரேஜி சர்க்கார் பாரதிக்கு கைது கர்னா சாத்தி தீ ஆங்கிலேய அரசாங்கம் பாரதியை கைது செய்ய விரும்பியது சர்க்கார் அப்படிங்கிற அந்த வார்த்தை அரசாங்கம் அப்படிங்கிறது பெண்பாலுங்கிறதுனால தீ அப்படின்னு கொடுத்துருக்கு தப்பாக கொடுத்துருக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணிடாதீங்க தீன்னு கொடுத்துருக்கிறது காரணம் அங்கிரேஜி சர்க்கார்னு இருக்குல்லையே அந்த சர்க்கார் அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து பெண்பால் அதனால ஜனதா மக்கள் அதுவும் பெண்பால் தான் சே பட்சனை கேலியே வே பாண்டிச்சேரி கையே கைது கைதிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் பாண்டிச்சேரிக்கு போனார் ஏன்னா எழுத முடியாமல் போயிடும் அவங்க பிடிச்சி போட்டாங்கன்னா இங்கே இருந்து எழுதி எழுதி நம்ம மக்கள்கிட்ட தூண்டிகிட்டு இருக்கலாம் எதுக்கு வீணாக போய் அங்கே உள்ள மாட்டணும் அப்படிங்கிறது சிலர் பெரியவங்க சொன்ன அறிவுரை காரணமாக அவர் இப்படி போகிறார் நிம்நலிக்குத் பிரச்சனும் கே உத்தர் பாஞ்சு பாஞ்சு வாக்கியமே நிற்கியே ஐந்து வாக்கியங்களில் கீழ்கண்ட கேள்விகளுக்கு பதில் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க பாரதி கே பச்பன் கே பாரேமே ஆப் கே ஜான் தேன் ஸோ ரிப்பீட்டடாக எல்லா விஷயமும் ஒவ்வொரு எக்ஸசைஸ்லேயும் வர்றதுனால நமக்கு பார்த்ததே பார்த்த மாதிரி தான் இருக்க போது நமக்கு நல்ல மனப்பாடம் ஆயிரும் அவருடைய குழந்தை பருவத்தை பற்றி தாங்கள் என்ன அறிவீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரதி கோ பச்பன் சேஹி தமிழ் கா அச்சா ஞான்தா பாரதிக்கு சிறு இருந்தே தமிழ் ஞானம் இருந்தது ஏன்னா அவங்க அப்பா ஒரு நல்ல தமிழ் அறிஞருங்கிறதுனால அவர் மூலமாக இவருக்கு நிறைய தெரிஞ்சிக்க முடிஞ்சுது தமிழில் நல்ல ஞானம் இருந்தது பச்பன்மே உன்கோ சுப்பையா சுப்பையாக தேழந்த பருவத்தில் இவர சுப்பையா அப்படின்னு சொன்னாங்க உஸ் சமயவே கவிதா பி லித்தேத்தே அந்த நேரத்தில் அவர் கவிதையும் எழுதினார் சின்ன வய வயசுலேயே பாலகவி பாரதி பாலகவி பாரதி கவி மண்டலியோமே பாகுலே தே பாலகவி சின் சிறுவனாக இருந்து பாலன சிறுவனாக இருக்கக்கூடிய சிறுவர் பருவம் இல்லையா குழந்தை பருவம் சின்ன குழந்தை கவிஞராக இருந்த அந்த பாரதி குழந்தை கவிஞர்னா அவரே குழந்தை குழந்தை கவிஞர்னு இன்னொரு மீனிங்கில் இருக்குது குழந்தைகளுக்காக எழுதக்கூடிய கவிஞரை குழந்தை கவிஞர்னு சொல்லுவாங்க அவங்களுக்காக பாடல்கள் எழுதக்கூடியவங்க இவர் குழந்தை கவி பாரதி கவி மண்டலி கவிஞர் கூட்டத்தில் கூட அவர் பங்கேற்றார் அந்த அளவுக்கு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது முக்கியத்துவம் தரப்பட்டது எட்டயபுரம் கே ஜமீந்தார் உன்கா ஆதர் சத்தார் கத்தியத்தை எட்டயபுரம் ஜமீன்தார் இவரை ரொம்ப மரியாதையோட உபசரித்தார் பாரதி பஜ்பன் சேகி அப்பனா சமத்கார்திகா தேர் சின்ன வயசில் இருந்தே குழந்தை பருவத்தில் இருந்தே தன்னுடைய அற்புதங்களெல்லாம் காமிச்சிட்ருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதிசயமாக பார்த்தாங்க அந்த குழந்தைய எல்லாரும் பாரதிக்கு கவிதா ஏன் ஜனதாக்கோ க்யோம் பசந்து ஆயி அவருடைய கவிதைகள் ஏன் மக்களுக்கு பிடிக்க வந்தது அதாவது இப்போ ஏன் பிடித்தது அப்படின்னு கேட்டாங்க எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமானதாக ஏன் இருந்தது பாரதிக்கு கவிதா ஏன் தேஷ் பக்தி பூர்ணதி அவருடைய கவிதைகள் தேசபக்தி நிறைந்ததாக இருந்தது பூர்ணனா நிறைந்ததாக இருந்தது வே கவிதா ஏன் ஜோஷிலி பீத்தி ரொம்ப உணர்ச்சி மிகுந்ததாக இருந்தது ஜோஷ் நமக்கு உணர்ச்சியை தூண்டக்கூடிய வீரத்தை தூண்டக்கூடியதாகவும் அது இருந்தது தேஷ்கி ஆஜாதிக்கேலேயே ஜனதாக்கோ பிரேரித் கர்த்தி தி தேச விடுதலைக்காக மக்களை என்ன செஞ்சுது பிரேரித்து கர்த்தி தீ இந்த கவிதை கவிதா அப்படிங்கிறது பெண்பாலுங்கிறதுனால அப்படி கொடுத்துருக்கு ப்ளூரலில் தீ அப்படின்னு கொடுத்துருக்கு அந்த ஹேங்கில் உள்ள புள்ளியை அங்கே தீயில் கொண்டு நம்ம வைக்கணும் பெண்பால் ப்ளூரலுக்கு பாஸ்டன்ஸில் சொல்லும்போது தூண்டக்கூடியதாக இருந்தது பிரேரித்னா தூண்டக்கூடியதாக இருந்தது உன்கி கவிதாவோமே முர்தோமே பி ஜான் பூக்குனேக்கி சக்தி தீ அவருடைய கவிதைகளில் முர்தா ஏற்கனவே பார்த்துட்டு அந்த விஷயம்லாம் ஸோ அந்த பிணத்தில் கூட ஜான் பூங்குணேக்கி உயிரை அப்படியே ஊதி எழுப்பி விடக்கூடிய அந்த சக்தி இருந்தது இஸ்லியே பாரதிக்கு கவிதா ஜனதாக்கோ பசந்தாயே ஸோ இதை கொஷின்லேருந்தே நம்ம எழுத போகிறோம் எனவே பாரதியின் கவிதைகள் மக்களுக்கு பிடித்ததாக இருந்தது ஸோ இந்த பாடத்தில் உள்ள எக்ஸசைஸ் இதுதான் சாராஞ்சம் நம்ம பார்த்துட்டோம் பாரதி சம்மந்தப்பட்ட எல்லா கொஷின்ஸையும் நம்ம பார்த்துட்டோம் இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி தேங்க்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்களால் முடிஞ்சதை டொனேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தன்யவாத்